ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்ன்வால் ட்ரிப்போட Day-2. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீச்சுக்கு போகணும், நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு பீச்சுக்கு போக போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா, இந்த மவுண்டெயின்ஸில் வந்து அழகாக செடியெலாம் வளர்த்துருந்தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கே ஒரு ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்ன செடின்னு தெரியல, பட் வியூ அழகாக இருக்குதுன்றதால இதை கேப்சர் பண்ணோம். காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சுது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீஸிங்காகவும் இருந்தது. ஸோ இந்த இடத்த வந்துட்டு கேப்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஐ திங்க் வந்து அது மில்லன்ட்ரத் பீச். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து 2 miles அவேல இருக்குது. அது வந்து ஒரு சாண்டி பீச் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி வந்து அப்படியே பீச்சில் டைரெக்டாக கலக்கிறது, ஒரு ஓட மாதிரி போகுது. ஸோ இது எப்படி டைரெக்டாக கலக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பீச்சோட அவுட் சைட் வியூ பார்த்திங்கன்னா, இதுதான் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. திருப்பி வந்து ஒரு டாக் பார்த்தோம். ஸோ அது வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தது, தண்ணியிலலாம் போய் அழகாக விளையாடி இருந்தது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதையும் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி வந்து டைரெக்டாக பீச்சில் கலக்கிறதுக்கு அழகாக பாத்வே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி வந்து இந்த தண்ணி டைரெக்டாக பீச்சில் வந்து மிக்ஸ் ஆக போகுதுன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா, சம்மர் டைமில் போட்டிங் பண்ணுறதுக்காக போட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வின்டர் டைம்ன்றதால போட்டிங்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க. சில பீச்சஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அலோடு, சில பீச்சஸில் நாட் அலோடு. இந்த பீச்சில் வந்து ஐ திங்க் நான் டைமிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ டாக்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னா சர்டன் டைமிங் இருக்குது. இதுதான் இந்த பீச்சோட என்டையர் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஓட மாதிரி இருக்க தண்ணி வந்து டைரெக்டாக பீச்சில் மிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, மேபி அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி வர தண்ணி தான். அது அப்படியே வந்து டைரெக்டாக மிக்ஸ் ஆகுது. நிறைய பீச்சஸில் நான் இதை பார்த்தேன் நான். ஸோ டாக்ஸ் வந்து எந்த டைம்லலாம் வரக்கூடாதுன்ற இதுதான் போட்டிருந்தாங்க. சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அழகாக இந்த பீச்சில். பீச்சோட மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்வே ரோட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு நல்லா ஒரு 4 feet 5 feet இருந்துச்சு. அது மேலே நின்று நீங்கள் ஒரு 1/2 miles நீங்கள் போகலாம். 1/2 miles கிடையாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் நடந்து போகலாம். பட் வந்து அதில் நடந்து போகிறதே ரொம்ப பயமாக இருந்தது. அலைலாம் பெருசு பெருசாக அடிக்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த இடத்துல நிற்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இது வரைக்கும் தான் என்னால் போக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய அலை வந்துச்சு. இது உள்ளே விழுந்தோன்னா கண்டிப்பாக பீச் உள்ளே தான் போயிடுவோம் அந்த மாதிரி இருந்தது. எண்டு வரைக்கும் வந்து யாரும் போய் நிற்கவும் நிற்கலை.
பயங்கர அலையும் காத்தும் கலந்து இருந்துச்சு. அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே போய் நிற்கல, அங்கே நிற்கிறதுக்கே பயமாக இருந்தது. தண்ணியும் வந்து ரொம்ப பெரிய பெரிய அலையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த பீச்லேயும் என் பையன் வந்து தண்ணியில் ஆட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து ஆடும்போது கோல்டு இல்லை, அதுக்கப்புறம் பீச்சை விட்டு வெளியில் வந்தவொடனே கோல்டு கோல்டுன்னு இருந்தான். இந்த பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போனது வின்டர் டைமுன்றதால அவ்வளோவா எங்களால் தண்ணியில் கால் கூட வைக்க முடியல, அவ்வளோ ஃப்ரீசிங் கோல்டாக இருந்துச்சு. அந்த பீச் சைடில் மலை கிட்ட போயிட்டு எடுத்தோம். ஸோ அங்கேயும் வந்து வேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய வேவ்ஸாக இருந்தது. அங்கே நிற்கிறதுக்கே வந்து அவ்வளோ பயமாக இருந்தது. அந்த அலையோட சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த வேவ்ஸு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கும் போதே ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் எந்தெந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்றதை அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.